உதகையில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் நடைமுறையை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இ பாஸ் நடைமுறையால் சுற்றுலா தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறினார். இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் விக்ரமராஜா தெரிவித்தார். சாமானிய ஏழை எளிய மக்கள் வந்து செல்லக்கூடிய ஊர் இந்த ஊட்டி. ஆகவே இங்கு வர வேண்டும் என்று சொன்னால் இ பாஸ் இருந்தவுடன் சாமானிய மக்கள் மலைத்து போய் இங்கு வருவதை தவிர்த்து விட்டார்கள். சாமானிய சிறு சிறு வியாபாரிகள் சாலையோரமாக நீங்க பார்த்திருப்பீங்க, கேரட்டு பீட்ரூட் பல்வேறு உணவுகளை விற்பதற்கு 1500 மேற்கொண்ட குடும்பங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் இப்பொழுது இழந்து போய்விட்டது. ஊட்டியிலே இருக்கின்ற சுற்றுலா தலம் முடக்கப்பட்டால் பல ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் முடங்கி போவார்கள், சாமானிய பொதுமக்கள் முடங்கி போவார்கள், பொருளாதாரம் முடங்கி போகும். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எந்த நிர்பந்தம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கட்டாயமாக இ பாஸ் முறையை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி விரைவாக சந்திக்கிறோம் என்பதை பயிற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.